உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் மத வழிபாட்டு நிகழ்வுகளில் கலந்துக்கிட்ட 100க்கும் அதிகமானோர் இறந்திருப்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முகல்கஹி அப்படின்ற ஒரு கிராமத்தில் போலே பாபா அப்படின்றவரோட ஒரு மத வழிபாட்டு நிகழ்வு நடந்திருக்கு. அந்த நிகழ்வில் தான் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த நிகழ்வு நல்லதான் போயிட்டு இருந்திருக்கு. நிகழ்வு முடியும் தருவாயில் முடிஞ்ச உடனே மக்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் வெளியேறணும் அப்படின்னு முயற்சித்தது தான் இந்த சோக நிகழ்வுக்கு காரணமாக சொல்லப்படுது. ஏன்னா அந்த நிகழ்வு முடிச்ச உடனே ஒரே நேரத்தில் அனைவரும் வெளியே வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணப்போ பலர் வந்து கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு விட முடியாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் மிதித்து இறந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயமா சொல்லப்படுது என்னன்னா, அந்த கூட்டத்துக்கு பின்னாடியே நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருப்பது இந்த நிகழ்வுக்கு இன்னொரு காரணமாகவும் சொல்லப்படுது. அங்க பாதிக்கப்பட்ட மக்களை உயிருக்கு போராடிட்டு இருந்தவங்களை டிராக்கர் மூலமாகவும் ட்ரக்குகள் மூலமாகவும் அங்கே இருந்த சின்ன வசதிகள் படைச்ச ஆம்புலன்ஸ் மூலமாகவும் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்போ கொண்டு வரும்போதே இல்லை கொண்டு வந்த பிறகு பலர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் இருந்திருக்கு. 127 பேர் உயிரிழந்திருக்கதா இப்போது வரைக்கும் நம்பர்கள் வந்திருக்கு. இன்னும் பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்காங்க அப்படின்றதுனால இந்த பலி எண்ணிக்கை இன்னும் உயருமோ அப்படின்ற அச்சமும் ஏற்படுத்திருக்கு. இந்த நிகழ்வு ஒரு மத வழிபாட்டு நிகழ்வில் ஒரு 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 அமைதியை நோக்கி போனவங்க இவ்வளோ பேர் இறந்திருக்காங்க அப்படின்ற செய்தி பலருக்குமே வந்து வேதனையை கொடுத்துருக்கு. அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய விஷுவல்ஸ் அங்கேருந்து வரக்கூடிய வீடியோ காட்சிகள்லாம் இன்னும் சோகத்தை தான் அதிகமாகப்படுத்துது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த மருத்துவமனை வளாகத்தில் உயிரிழந்தவங்களோட அந்த உடல்கள் அப்படியே பரப்பப்பட்டிருக்குதுன்றது அதை பார்க்கும்போதே பலருக்கும் ரொம்ப ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்துது, ஒரு சோகமான சூழலை தான் கொண்டு வருது அப்படின்னே சொல்லணும். அங்கே இதை தாண்டி அந்த உத்தரப்பிரதேச மாநிலம் அந்த ஹத்ராஸ் மாவட்டத்தில் மருத்துவமனைகள் பலரையும் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு மருத்துவ வசதிகள் கொடுக்கக்கூடிய அளவில் வசதிகள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. ஏன்னா ஒரு 150 பேர் 200 பேர் ஒரே நேரத்தில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கான அந்த மருத்துவ வசதிகள் கொடுக்கக்கூடிய சூழலில் இல்லை அப்படின்ற மாதிரியான செய்திகள் வர்றது இன்னும் கவலை அளிக்குது. மருத்துவமனை வளாகத்தில் உயிரிழந்தவர்கள் பாதிக்கப்பட்டவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் கோபமாக அவங்களோட கதைகளை கேட்கும்போது இன்னும் சோகம்தான் வருது. ஏன்னா அவங்க சொல்லும்போது இவ்வளோ பெரிய நிகழ்வு நடந்திருக்கு, ஒரே இடத்துல இத்தனை பேர் பலியாயிருக்காங்க, இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் இன்னும் ஒரு உயிரதிகாரிகள் கூட இங்கே வரலை, இது ஒரு இன்னும் இதை வந்து ஒரு சீரியஸாகவே எடுத்துக்கல, இவ்வளோ பெரிய நிகழ்வு நடக்குது அப்படின்னா இதற்கு யார் அனுமதி கொடுத்தா அப்படின்ற மாதிரியான கேள்வியும் எழுப்புறாங்க. ஏன்னா ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அங்கே லோக்கல் காவல்துறையிட்டையோ மாவட்ட நிர்வாகத்திட்டையோ அனுமதி வாங்கியிருக்கணும். அவங்க அனுமதி கொடுக்கும்போது இந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் சரியாக இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் அனுமதி கொடுத்துருக்கணும். ஆனால் இதெல்லாம் சரியாக நடந்துச்சா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியும் இருந்திருக்கு. மாவட்ட ஆட்சியர் ஹத்ராஸ் மாவட்ட ஆட்சியர் ஆஷிஷ்குமார் பேசும்போது மருத்துவமனைகளில் தேவையான மருத்துவ நடவடிக்கைகள் கொடுக்கப்பட்டுருக்கு, இதுக்கு என்ன காரணம் யார் காரணம் அப்படின்ற மாதிரியான விசாரணையும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பேசியிருந்தார். இது வரைக்கும் அந்த தகவல் துணை ஆட்சியர் தான் இந்த நிகழ்வுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வந்துட்டுருக்கு. இன்னும் முழுமையான தகவல்கள் வந்து சேரலை. முக்கியமாக இந்த நிகழ்வுக்கு இந்த மரணத்திற்கு யார் காரணம் என்ன காரணம் அப்படின்ற விஷயங்களும் இன்னும் ஆராயப்பட வேண்டிய சூழலில் தான் இருக்குது. இதை தாண்டி உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தன்னோட பதிவையும் போட்டிருக்காரு. அதில் உயிரிழந்தவங்களுக்கு தன்னோட இரங்கலையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையான மருத்துவ வசதி சென்றடைவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய சொல்லியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் ஒரு குழு அமைச்சு இது எதனால் நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களையும் ஆராய சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரியான அறிவிப்பையும் கொடுத்துருக்காரு. ஆனாலும் ஒரே நேரத்தில் ஒரு சின்ன நிகழ்வில் இவ்வளோ பெரிய பேர் இறந்திருக்கிறது அப்படின்றது பலரையுமே வந்து உத்தரப்பிரதேசத்தை தாண்டி நாடு முழுவதுமே பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு.